சார் வணக்கம், ஊரப்பாக்கம் ராகவன் ரயில்வே ஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். எங்கள் ஆஃபீஸ் வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்கு பக்கம் கண்ணதாச நகர் பக்கத்தில் இருக்குது. அதாவது கீரப்பாக்கத்தில் அலமேலு மங்காபுரம்னு. நாற்பதுக்கு அறுபது ரெண்டு பிளாட் இருக்குது. கீரப்பாக்கம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி காரண புதுச்சேரி வழியாகவும் போகலாம். அப்புறம் வந்து நீங்கள் அப்படி இந்த கண்டிகை இருக்குது பார்த்தீங்களா, கண்டிகையிலேருந்து பக்கத்தில், கண்டிகையிலேருந்து அப்படியே ரைட்டில் உள்ளே போனால் டெல்லி பப்ளிக் ஸ்கூல்னு இருக்குது. நல்ல ஏரியா, நல்ல ஏரியா. ஒரு ரெண்டு கிரவுண்ட் இருக்குது, ரெண்டு கிரவுண்ட் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 1400 ரூபா. உடனே வீடு கட்டி குடியேறலாம். அலமேலு மங்காபுரம்னு பேர், பேரே ரொம்ப அழகாக இருக்குது. பெருமாளினுடைய தாயார் பேர். நல்ல குடி தண்ணி வசதி உள்ள இடம். உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு அங்கே இது முன்னாடியே வருது. அந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவிலே கிடையாது. ஒரு ஒரு நல்ல மனுஷன் நமக்கு அந்த இடம் கொடுத்துருக்காங்க. 1400 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு, 40x60. உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் வரலாம். நல்ல டெவலப்டு ஏரியா, ஃபுல்லாக வீடுகள் இருக்க இடம், நல்ல குடி தண்ணி வசதி உள்ள இடம். நீங்கள் எந்த பக்கம் கண்டிகை வந்தீங்கன்னா, அப்படியே அதாவது வண்டலூர் ஜூலேருந்து நேராக போனால் கண்டிகை வரும், குளப்பாக்கம் எடுத்து கண்டிகை, அதிலேருந்து ரைட்டில் உள்ளே போகும். நல்ல ஏரியா, ஃபோன் பண்ணிட்டு உடனே வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நான் போடுற ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு வந்து சேரும். ரெண்டாவது, இடம் வாங்கினீங்கன்னா, பெரிய பிளாட்டாக ஒரு கிரவுண்டு முக்கால் கிரவுண்டு வாங்கினீங்கன்னா, மரம் செடி கொடிகள் வைங்க. ஒரு தென்னை மரம், ஒரு வாழை மரம், ஒரு பப்பாளி மரம். தென்னை மரம் ஒரு ஒரு கிரவுண்டுனால் ஒரு 4-5 தென்னை மரம் வைக்கலாம். பப்பாளி எல்லாம் வச்சிங்கலாம். வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான காய்கறி போட்டுக்கலாம். ஃபுல்லாக இடத்துல வீட்டை கட்டிடாதீங்க. இதுக்குன்னு கொஞ்சம் ஒரு 500 சதுரடி ஒதுக்குனா கூட போதும். உங்களுக்கு வீடு ஒரு வேப்ப மரம் வீடு வந்து உங்களுக்கு வெயில் நேரம் உங்களுக்கு அந்த உக்கரம் இருக்காது. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. என்னும் உங்கள் அன்புடன் ராகவன், ராகவன் ரியல் எஸ்டேட். நன்றி, வணக்கம்.